திரு ஆனந்த் ஸ்ரீனிவாசன் அவர்களின் சாதாரண பங்கு அசாதாரண லாபம் தமிழ் வடிவம் இப்போது கிண்டலில் கிடைக்கிறது. இந்த புத்தகம் புதிய முதலீட்டாளர்களுக்கு பங்கு சந்தை பற்றிய ஒரு அறிமுகமாக இருக்கும். இந்த புத்தகத்தை நீங்கள் கிண்டலில் வாங்க விரும்பினால் வீடியோவின் கீழே இருக்கும் லிங்கை கிளிக் செய்யுங்கள். வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். லாக்டவுன் வெல் த்ரூவாக போயிட்டுருக்கு. இன்னைக்கு நாலாவது நாள், தர்ஸ்டே, வியாழக்கிழமை. இன்னைக்கு நாலு நாள் லாக்டவுன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நிறைய பேர் சொல்கிறாங்க பீக், இந்தியாவோட பீக்கு நியரிங், முடிய போகுது இன்னைக்கு நாளைக்குன்னு. பட் லாஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் வேவ் பார்த்தாலும் சரி, இப்போ பார்த்தாலும் சரி, இந்தியா தமிழ்நாட்டோட பீக்கு எப்போதுமே ரெண்டு வாரம் கழிச்சு தான் வரும். அதனால் அடுத்த ரெண்டு வாரம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். லாக்டவுன் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் வி ஷுட் ஸ்டே கேர்ஃபுல். அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு சான்ஸில் வேக்சின் போட்டுக்கோங்க. நீங்கள் 18 வயசுக்கு மேலே இருந்தால் கையிலேருந்து பேக்கெட்லேருந்து கொடுக்கணுன்னாலும் பரவாயில்ல, கொடுத்துட்டு போட்டுக்கோங்க. ரெண்டாவது வேக்சினும் போட்டு 15 நாள் கழிச்சு தான் ஆன்டிபாடிஸ் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகும்னாங்க. அதனால் அடுத்த நீங்கள் வேக்சின் போடலைன்னா அடுத்த 45 நாள் கேர்ஃபுல்லாக இருங்க. ரீசெண்டாக ஒரு IMHEங்கிற ஒரு ஆர்கனைசேஷனில் மாடலிங்கில் பார்த்ததில் வேக்சினேஷன் முடிகிற வரைக்கும் இந்த பேண்டமிக் முடியாதுங்கிறாங்க. என்னதான் ஷார்ப்பாக இருந்தாலும் 2.5 வருஷம் ஆகும் இந்த எனி பேண்டமிக் முடிகிறதுக்குன்னு. அப்படி பார்த்தா 2022 வரைக்கும் சம் ஸ்டேஜ் ஆஃப் த பேண்டமிக் இருந்துகிட்டே இருக்கும். வேக்சினேஷன் தான் ஒரே தீர்வு. அதனால் உங்கள் கையை வாஷ் பண்ணுங்கள் ரெகுலராக, வெளில போகாதீங்க, வெளில போனால் டபுள் மாஸ்க் போடுங்க, ஹேண்ட்ஸை சானிடைஸ் பண்ணுங்கள். இது உங்கள் சேஃப்டி மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் யார் இருந்தாலும் அவங்களோட சேஃப்டிக்கு. நேற்று ரெண்டு பெரிய பிரபலத்தை இந்த COVID-19ங்கிறது எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஒருத்தர் நேற்று இறந்தார், 100% முந்தா நேற்று இறந்தாங்க. ஒன்று வேணுகோபால் சந்திரசேகர், இந்தியாவிலேயே கிரேட்டஸ்ட் டேபிள் டென்னிஸ் பிளேயர்னா அவர் தான். இன்றைக்கி ஒரு 20 வருஷம் தள்ளி பிறந்திருந்தார்னா ஒரு பாசிபிள் ஒலிம்பிக் சாம்பியன். அப்போலோ ஹாஸ்பிட்டல் தவறு பண்ணாமல் இருந்திருந்தா டெஃபினட்டாக 86 ஏஷியன் கேம்ஸ்லேயும் 88 ஒலிம்பிக்ஸ்லேயும் டெஃபினட்டாக மெடலுக்கு வாய்ப்பு இருந்தவர். வேணுகோபால் சந்திரசேகருங்கிறவர் வெறும் பெரிய டேபிள் டென்னிஸ் பிளேயர் மட்டும் இல்லை, ஒரு பெரிய பிரபலர். அவர் படித்தது பிஏ எக்கனாமிக்ஸும் சட்டமும், ரெண்டுத்துலேயும் கோல்டு மெடல் வாங்கினவர். ஆனால் டேபிள் டென்னிஸ் தான் அவருக்கு ஃபர்ஸ்ட் லவ்ங்கிறதுனால மற்ற எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் டேபிள் டென்னிஸ் ஆடினார். 1984, இன்றைக்கி வயசு அவருக்கு 63. அப்போ 1984ல் ஏர்லி 20ஸ்லேயே அவர் 3 டைம் இந்தியா சாம்பியனாக இருந்திருந்தார். இன்னும் உயிரோடு இருந்து நல்லா நான் ஆடிருந்தா 7-8 வாட்டி இந்தியாவுக்கு டேபிள் டென்னிஸ் சாம்பியனாக இருந்திருப்பார். இன்னைக்கு விஸ்வநாதன் ஆனந்த் எப்படி செஸ்ஸுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிகரோ அதே மாதிரி டேபிள் டென்னிஸ்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபிகராக இருந்திருப்பார். இந்த அர்ஜுனா அவார்டு ஒன்று கொடுத்தாங்க 1984ல் அவருக்கு. அர்ஜுனா அவார்டு வாங்கிட்டு அந்த சந்தோஷத்துக்கு தமிழ்நாட்டில் வந்தபோது ஒரு மைனர் நீ ப்ராப்ளம், ஒரு மைனர் சர்ஜரின்னு அவரை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டலில் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னால் அவருக்கு வந்து நடக்கவே முடியாத ஸ்டேட்லேயும் பார்ஷரி பிளைண்டாக ஆக்கிற வரைக்கும் மெடிக்கல் நெக்லிஜென்ஸ்னால் இப்படி தூரம் கட்டப்பட்டார். வேறு யாராக இருந்தாலும் வாழ்க்கையில் எல்லாமே போச்சுன்னு உட்காந்துருப்பாங்க. சந்திரசேகர் வாஸ் மேட் ஆஃப் ஸ்தர்னஸ்தர், அதாவது மனதைரியம் உள்ளவர். நான் எப்போதுமே சொல்லுவேன், எப்போதுமே எண்டு கிடையாது, திரும்பி எழுந்து நின்று சண்டை போடணும் வாழ்க்கையிலன்னு. அது மாதிரி சாவுக்கு அகேன்ஸ்டாக போராடி திரும்பி நார்மல் பர்சன் ஆகிறதுக்கு சந்திரசேகருக்கு பல வருஷங்கள் ஆச்சு. அவரோட அயன் வில் அண்ட் ஸ்டாமினா அண்ட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஃபைட்டிங் எபிலிட்டினால தான் சந்திரசேகர் திரும்பி வந்தார். திரும்பி வந்து பேச கற்றுக்கிட்டு நார்மலான சந்திரசேகர் திரும்பி டேபிள் டென்னிஸ் கோச்சிங் ஆரம்பித்தார். பேக் ஃப்ரம் தி டெட்னு ஒரு புஸ்தகம் வேற எழுதினார். அவர் நாட் ஒன்லி பெரிய பிளேயராக இல்லை, மற்றவங்களாக இருந்தால் எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி அதோட நிறுத்தியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் திரும்பி டேபிள் டென்னிஸ் கோச்சிங் ஆரம்பித்து முதல்ல YMCA, அப்புறம் DG வைஷ்ணவ் காலேஜ், அப்புறம் SDAT-ல ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியிலலாம் கோச்சிங் கொடுத்துட்டு கடைசியில் சந்திரசேகர் மெடிமிக்ஸ் அகாடமின்னு டேபிள் டென்னிஸ் கோச்சிங் பண்ணார். இன்றைக்கி இருக்கிற கரண்ட் கிராப் ஆஃப் கிரேட் பிளேயர்ஸ் எல்லாம் அவர் தான் கிரியேட் பண்ணார். அதில் எஸ் ராமன், இன்னைக்கு கரண்ட் இந்தியன் டீமில் இருக்கிற சத்யம்ங்கிறவரை அவர் தான் கிரியேட் பண்ணார். இன்ஃபேக்ட் சத்யம்ங்கிறவர் வந்து சந்திரசேகர் இறப்புக்கு
ரொம்ப ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்து இன்றைக்கி நான் டேபிள் டென்னிஸில் இப்படி இருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணம்ங்கிறதையும் சுட்டி காட்டியிருக்கிறார். இது மாதிரி ஒரு மனுஷனை நம்ம லூஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு நம்மளோட துரதிருஷ்டம். இந்த கோவிடுங்கிற கொடிய நோய் இன்னும் எவ்வளாம் பேரை இந்த வருஷத்தில் எடுக்குமோ தெரியல. எஸ்பிபி, ஆக்டர் பாண்டு, இப்போ தமிழ்நாட்டில் இவர், இது மாதிரி பெரிய பிரபலங்கள்லாம் போயிட்டுருக்காங்க. இதே மாதிரி நேற்று பாம்பேயில் ஒரு ஆக்டர் இறந்து கடைசியில் வீடியோ பதிவு போட்டு ட்ரீட்மெண்ட் நல்லா இருந்தால் நான் தப்பிச்சிருப்பேன்னு சொல்கிறார். ஸோ இன்றைக்கி ஒரு ஷார்ட்டேஜ் ஆஃப் ஆக்சிஜன் மெடிசன் பெட் இருக்கிறச்ச நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நான் முந்தா நேற்று அன்னைக்கு இறந்து போனவன்னு சொன்ன லேடி ஒருத்தவங்க, கௌரி அம்மான்னு பேர். அவங்க காலத்தில் பெரிய கம்யூனிஸ்ட் லீடராக இருந்தாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் அவங்க அமுக்கினோடனே அவர் அந்த பார்ட்டியை விட்டு தனியாக எலெக்ஷன் நின்று ஜெயிச்சாங்க. அவங்க வந்து ஒரு பெரிய ஃபைஸ்தி, தட் இஸ் எதான நீங்கள்லாம் இன்றைக்கி மம்தா பானர்ஜியை பார்க்குற மாதிரி அது மாதிரி ஒரு லீடர். கேரளாவுக்கு துரதிருஷ்டம், அவங்க ஃபஸ்ட்டு லேடி சீஃப் மினிஸ்டராங்கிறது. அவங்க டெஃபினட்டாக ஈகே நாயனா இருக்கும், அப்புறமா அவர் தான் சீஃப் மினிஸ்டராக இருக்கணும். அது ஆகாதது கம்யூனிஸ்ட் பார்ட்டி பண்ண ஒரு பெரிய தப்பு. கம்யூனிஸ்ட் பார்ட்டி வெளில வந்தப்புறம் கூட பெரிய லீடராக இருந்தாங்க. நாளைக்கு நம்ம கௌரி அம்மாவை பற்றி பார்ப்போம். பட் இந்த எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரில. நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கிறச்ச சந்திரசேகருங்கிறவர் ஒரு பெரிய ஹீரோ எங்களுக்கு. இது மாதிரி ஹீரோஸ் எல்லாம் ஒருத்தர் மேலே ஒருத்தர் விழுந்தா இது எப்போ முடியுங்கிறது தெரியவே இல்லை, ரொம்ப வருத்தமாக இருக்கு. சந்திரசேகர் வந்து நான் ஸ்டாய்சிசம் பற்றி எவ்வளவோ பேசினானோ, வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் கட்டம் வந்தானோ திரும்பி எழுந்து நின்று ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு சந்திரசேகர் ஒரு எக்ஸாம்பிள். நீங்கள் அவர் வாழ்க்கையில் இருந்து கற்றுக்க வேண்டியது இதுதான். நன்றி, வணக்கம். உங்கள் மத்தியில் எனக்கும் என் சேனலுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. உங்கள் பேராதரவுக்கு நான் என்ன பதில் சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல. என்னோட ரெண்டு புஸ்தகம் ஆங்கிலத்தில் இருக்குது, அதில் சேப்பு புஸ்தகத்தை தமிழாக்கம் பண்ணி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம், ஆங்கிலத்துலேயோ தமிழ்லேயோ. யாருக்காவது இந்த புஸ்தகம் தேவைப்பட்டுச்சுன்னா கீழே கொடுத்துருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பவும். என்னை நேராக காண்டாக்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க moneypechu@gmail.com மெயில் அனுப்பவும். கீழே என்னோடய புஸ்தகத்தோட கிண்டல் லிங்க் இருக்குது, அதை வாங்கிக்கோங்க. உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்குங்க, எங்கள் சேனலோட லைக் பட்டன் அமுக்குங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டி விடுங்க.